வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவோடு இணைந்திருக்கின்றோம் ஆட்சியில் குடும்பம் வெளியேறி புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ள பின்னணியிலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி புயம் ஏறியமைக்கு எதிராக இந்த போராட்டங்கள் இன்றும் தொடர்ந்த வண்ணம் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது நாட்டில் நடத்தப்படும் போராட்டங்களில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் காவல்துறை தாக்குதல் நடத்துவது வலிமையாக இடம்பெற்று வரும் சம்பவமாக இப்போது காணப்படுகின்றது காவல்துறையினரால் நடத்தப்பட்ட

தீனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த போராட்டத்தை கலைப்பதற்கு காவல்துறையினர் கண்ணீர் பிரியோகம் மற்றும் நேர்த்தார பிரயோகம் நடத்தியிருந்தார்கள் இந்த ஏற்பாடு அவர் இந்த செய்யப்பட்டிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது போராட்டத்தில் காயமடைந்த கவலைக்கிடமாக இருந்ததாகவும் அவர்களில் ஒருவரை உயிரிழந்திருந்ததாகவும் அவர் கூறினார் மிகவும் மோசமான விதத்தில் மிலைச்சிதனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது போராட்டத்தில் இருந்த நாம் மோதல்களுக்கு செலவில் இருந்த போதிலும் அமைதியான முறையில் போராட்டத்தின் நடத்திய சந்தர்ப்பத்தில்தான் இந்த தாக்குதல்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அவரில் சிலர் சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியிருந்தனர் ஆனால் மேலும் சிலர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் இருவர் நிலைமை வந்து மிக கவலைக்கிடமாக இருந்தது அவரில் ஒருவர் வந்து உயிரிழந்துள்ளதாக பதிவாகி இருக்கின்றது நிவித்திகள பகுதியைச் சேர்ந்த நிமல் அமரசிறி என்பவரை உயிரிழந்திருக்கிறார் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி மனித உயிர்களுடன் விளையாடுவது மிகவும் பாரதுரமான விடயம் என நாம் நினைக்கின்றோம் என தேசிய மக்கள் சக்தியின் பிரதமர் செயலாளர் டெல்வின் செல்வார் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தின் மீது கண்ணீர் புகை மற்றும் நிர்தார பிரியோகம் பிரயோகம் நடத்தப்பட்டமை தொடர்பில் இலங்கை மருத்துவரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றது இந்த சமத்தில் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை தொடர்பில் இருபத்தி நான்கு மணி நேரம் மனத்தியாலத்துக்குள்ள முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை மாதிபரிடம் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு கோரியிருக்கிறது இந்த போராட்டம் கொம்பனி தெரு காவல்துறை அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜூனியன் பிளேஸ் பகுதி

அப்போதைய அமைச்சரவையும் முழுமையாக பதவி விலகி இருந்தது தொடர்ந்து ஜூன் மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் நிலையில் கொழும்பு நகருக்குள் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அப்போதைய கோட்டாபிய ராஜபக்சவை பதவியிருந்து விரட்டிய

ஜூலை மாதம் பதினைந்தாம் நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் நாடாளுமன்ற வாக்கெடுப்பின் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி நியமிக்கப்பட்ட பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஜனாதிபதி செயலகத்தை தொடர் போராட்டத்தில் இருந்த போராட்டக்காரர்களை பாதுகாப்பு பிரிவினரை பயன்படுத்தி தாக்கு கலையார் காலை முகத்திரில் போராட்டம் படிப்படியாக வலுவிழந்தது அங்கிருந்து போராட்டக்காரர்கள் அனைவரும் இருந்தனர் இவ்வாறான நிலையில் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்கின்ற பின்னணியில் இலங்கையில் நாளாந்தம் ஏதோ ஒரு போராட்டம் இடம்பெற்று வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது வரி அதிகரிப்பு தேர்தல் ஒத்திவைப்பு மின்சார கட்டண அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை முன்னெடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்தும் நடத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறு நடத்தப்படும் போராட்டங்களின் மீது காவல்துறையினர் பல்வேறு தருணங்களில் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தார பிரியோகங்களை நடத்தி கலைத்து வருகின்றார்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் துறைமுக ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் மின்சார சபை ஊழியர்கள் என அரசு துறை சார் தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றன மறுபுறத்தில் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகளும் போராட்டங்களை அவ்வப்போது நடாத்தி வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது தமக்கான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரப்படாத பட்சத்துலதான் நாடு தழுவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராகி வருவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன இந்த நிலையில் நாளைய தினம் போராட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அல்லது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் தொழிற்சங்கத்தினர்கள் என்பது இங்கு இருக்கின்றது இந்த நிலையில் பக்கம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் ஆசனத்தில் அமர்த்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தற்போது தகவல்கள் கசிந்திருக்கின்றன தினேஷ் குணவர்த்தனவை விலக்கி ராஜபக்சவை மஹிந்த ராஜபக்ஷவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு கொண்டு வருகின்ற ஜோசனி ஒன்றை அரசாங்கத்தில் உள்ளவர்கள் முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன செய்தியாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்திருந்தார் ஊடகவியலாளர் அதாவது பிரதமர் பதவிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உண்மை இருக்கின்றதா என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் உண்மையிலேயே பிரதமர் பதவியில் மாற்றங்களை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் ஆளுந்தரப்பில் உள்ள எமது நண்பர்கள் எம்மிடம் அவ்வாறான ஜோசனி ஒன்று முன்வைத்தார்கள் தினேஷ் குணவர்தனவை விலக்கி மஹிந்த ராஜபக்சேவை மீண்டும் ஒருமுறை பிரதமர் பதவியில் அமர்த்துவதற்கான வேலை திட்டம் ஒன்று உள்ளதாக அவர்கள் கூறினார்கள் தலைவலி வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதனை விடுத்து பிரதமரை மாற்றினால் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என நாம் நினைக்கவில்லை அது மாற்றமில்ல பிரதமரை மாற்றும் இந்த யோசனைக்கு நாம் ஆதரவு வழங்க மாட்டோம் மஹிந்த ராஜபக்ஷ அரசியல் இருந்து ஓய்வு பெற்று ஓய்வு பெறுவதே சிறந்ததாக அமையும் அப்படி என்றால் நாட்டுக்காக அவர் ஏதேனும் செய்திருந்தால் அந்த பாதுகாக்கப்படும் என்பது எமது நம்பிக்கை ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு பிரவேசித்து சுயாதீன குழுவில உறுப்பினர்களாக பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தற்போது செயற்பட்டு வருகின்றார் சன்ன ஜெயசுமனவின் இந்த கருத்தை அடுத்து மகிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவிக்கு கொண்டு வர முயற்சி தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருந்தன இந்த அடுத்து மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமர் பதவி முயற்சி உண்மையிலேயே என்பது தொடர்பில் பலரும் கலந்துரையாடுகளை ஆரம்பித்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமர் பதவிக்கு கொண்டு வருகின்றமை குறித்து ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாய்கி குமார் வினவியிருந்தனர் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டது மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் பிரதமராக போவதாக கூறப்படுகின்றது இதனுடைய உண்மை தன்மை என்ன என்று சொல்லி போது சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க சிரித்திருக்கின்றார் இதற்கான பதில் இவ்வளவுதான் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு சிரித்து விட்டு இதற்கான பதில் இவ்வளவுதான் என்று கூறி சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறியிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமில் ராஜபக்ஷ இதற்கு பதில் அளித்திருந்தார் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெரமுனை என்ற வகையிலும் ஆளும் கட்சி என்ற வகையிலும் பிரதமர் ஒருவரை நாம் நியமித்துள்ளோம் பிரதமர் ஒருவர் இருக்கின்றார் பிரதமர் ஒருவர் இருக்கின்ற போது மற்றும் ஒரு பிரதமரை தேடுவதற்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது என்று நாம் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் தினேஷ் குணவர்த்தன பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என பிரதமர் அலுவலகத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அந்த அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருந்தது பிரதமரின் ஊடக செயலாளர் இந்த இந்தஅறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது பிரதமர் பதவியில் இருந்து விளக்குமாறு பிரதமருக்கு எந்த ஒரு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகளோ அல்லது அழுத்தங்களோ பிரியோகிக்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் வேலை திட்டத்தை இல்லாத ஒழிக்கும் சூழ்ச்சியின் ஒரு அங்கமே இந்த கருத்து என்று சொல்லி பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நாளை தினம் மிகப்பெரிய அளவில் தொழிற்சங்கங்கள் சேர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டம் இடம்பெறுமா இல்லையா அதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது என்று சொல்லி மறைமுகமாக பல தகவல்கள் கிடைத்திருந்தாலும் உண்மையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாளைய நாள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை மற்றொரு பதிவூடாக சந்திப்போம் வணக்கம்